மாற்றத்திற்கான அதீத சக்தி கேட்டி செய்திகளோடு நான் உங்கள் சதர்சனா சந்திரசேகரம். தற்போது மழைக்காலம் என்பதனால் டெங்கு பரவும் அபாயம் காணப்படுவதனால் கிண்ணியா பிரதேச செயலகத்தினால் டெங்கு கட்டுப்பாட்டு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் கிண்ணியா பிரதேச செயலகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட பட்டதாரி பயிலுனர்களினால் வெளிக்கட செயல்பாடுகளில் ஒன்றான சிரமதான பணிகளில் இன்று ஈடுபட்டனர். கிண்ணியா பிரதேச செயலாளர் எம் எச் முகமது கனி அவர்களின் நேரடி கண்காணிப்பில் இச்சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. புதிய நியமனம் பெற்ற ஆண் பட்டதாரிகள் கிண்ணியா பிரதேச செயலக வளாகங்களில் டெங்கு நுளம்பு பரவாத வகை துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். பெண் பட்டதாரிகள் கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு அருகாமையில் உள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவில் வீடு வீடாக சென்று டெங்கு நுளம்பு பரவாத வகையில் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு செயற்பாட்டை முன்னெடுத்தனர். வெளிக்கல செயற்பாட்டை ஆரம்பிக்கும் போது பிரதேச செயலாளர் பட்டதாரிகளுக்கு மத்தியில் உரையாடும் போது கடமைக்கு அப்பால் சென்று பொதுமக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என தெரிவித்தார். ஒரு வெளிக்கல கடமையை நிறைவேற்றுவதற்காக உங்களை அழைத்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே உங்களுடைய அதாவது நாங்கள் வேலை செய்கின்ற தளமான காரியாலயத்தை உங்களிலே இருக்கின்ற சிலரும் அதேபோன்று காரியாலயத்தை சுற்றியுள்ள கிராம சேவையாளர் பிரிவுகளிலே நீங்களும் அதாவது ஒவ்வொரு வீடாக சென்று அங்கே இருக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற நிலைமை ஏனென்றால் இனி நுழம்பு பெறுகின்ற காலம் ஆரம்பித்திருக்கிறது. இது தொடர்பிலே விழிப்புணர்வுகளை வழங்க வேண்டிய பொறுப்பு எமக்கு இருப்பதனால் நாங்கள் அனைவரும் இணைந்தவாறு செயற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே தான் எங்களுடைய பகுதியிலே வாழக்கூடிய பொதுமக்களின் அது இயல்பு நிலையை பேண முடியும். ஆகவே பொதுமக்களினுடைய இயல்பு நிலையை பேணுவதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கடமைக்கு அப்பால் சென்று இன்றைய கடமையானது உங்களுடைய கடமைக்கு அப்பால் சென்று செய்யக்கூடிய ஒரு வெளிக்கல கடமை. அதாவது கடமை நேரத்துக்குள்ளே நாங்கள் மேலதிகமாக மக்களுக்கான விழிப்புணர்வை செய்வதற்கான ஒரு விடயமாகவே இந்த நிகழ்வை கருதுகின்றோம். எனவே இந்த நிகழ்விலே ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை வழங்கி எங்களுடைய கிண்ணியாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய பொதுமக்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வகையிலான செயற்பாட்டை நாங்கள் செயற்படுத்துகின்றோம் என்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்வை நாங்கள் செயற்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று இந்த செயற்பாட்டிலே நாங்கள் நான் நினைக்கிறேன் 5 கிராம சேவையாளர் பிரிவு உள்ளடங்கலாக எங்களுடைய அலுவலகத்தை சுற்றி 5 கிராம சேவையாளர் பிரிவுகள் இருக்கிறது. அந்த 5 கிராம சேவையாளர் பிரிவிலும் நீங்கள் 10 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 2 குழுக்கள் ஒரு கிராம சேவையாளர் பிரிவுக்கு என்ற அடிப்படையிலே பிரிந்து மக்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுக்குரிய விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். 2 குழு நில்லுங்க ரைட். நீங்கள் அந்த விடுமுறை எழுதாநாள் ஆரம்பிக்க இந்த தெரிஞ்சிருந்தேன். இந்த எம்எச் ரோட்டில் போயிட்டு அந்த தங்கு அந்த சீசாண்டியிலிருந்து யாப்பள்ளி வரைக்கும் கூட அங்கால கரக்கடை சாய்த்து எழுத்தானார் தெரியுமா உங்களுக்கு எழுத்தானார் இது ஆபத்து எழுத்தானார் கூட இருக்கிறாங்க. கர்ப்பிணி மற்றும் பாலோட்டும் தாய்மார்களுக்கான மாபெரும் பரிசு திட்டம் இன்று எமது விற்பனை நிலையங்களில் உங்களது வவுச்சர்களுக்கு பொருட்களை கொள்வனவு செய்து 2 மாதங்களுக்கு ஒரு முறை வாஷிங் மிஷின் கேஸ் சிலிண்டர் மற்றும் சமையல் அடுப்பை வென்றிடும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். 10 பேருக்கான ஆறுதல் பணப்பரிசுகளும் உண்டு. கொள்வனவு செய்யும் அனைவருக்கு ₹100 பெறுமதியான 2 வங்கிகளின் வவுச்சர்களும் இலவசம். இன்றே சின்ன கிணியா குட்டுக்கராச்சி ஆலங்கேணி கட்டுக்கொடுத்தீவில் அமைய பெற்றுள்ள கிங்கோ விற்பனை நிலையத்திற்கு சென்று நீங்களும் அதிர்ஷ்டசாலியாகிடுங்கள். கிண்ணியா பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் 50வது ஆண்டு நிறைவையொட்டி இந்த மாபெரும் தரிசு திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலதிக தகவல்களுக்கு 0776609374